அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நமது வாழ்வை நாம் விரும்பக்கூடிய விதத்தில் நமக்கு மாற்றித்தரக்கூடிய நபி அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நம்மள பலரும் அறிந்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை மட்டும் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் விரும்பக்கூடிய வகையில் நம்ம மாற்றிக்கலாம். இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த சம்பவத்தை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும். கவனமாக கேளுங்க, ஒரு சஹாபி அவங்க நபி அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை விவரிக்கவே முடியாது, அந்த அளவு நான் எதை தொட்டாலும் எனக்கு தோல்வியாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்துலேயும் பரக்கத் இல்லை, என்னுடைய தொழிலும் மிக நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, இன்னும் எனக்கு அருகில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே எனக்கு எதிராக செயல்படுற மாதிரி எனக்கு தோணுது, இன்னும் எல்லா விஷயங்களுமே எனக்கு முசீபத் நிறைந்ததாகவே காணப்படுது, இதனால் நான் எப்போதும் கவலையோடவும் கண்ணீரோடவும் தான் நான் இருக்கேன், எனக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் எந்த ஒரு சின்ன விஷயமும் என்கிட்ட இல்லை, வாழ்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் இதற்கு மேலும் நிம்மதியாக வாழறதுக்கு ஏதாவது வார்த்தைகள் எனக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு நபியவர்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு வந்து சொன்னாங்களாம், இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூறுறாங்க. சில இரவுகள் கழிந்தன. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகுக, உங்களுக்கு சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வாசகங்களை 3 தடவை மட்டுமே கூறியிருப்பேன், அல்லாஹ் தஆலா என்னுடைய அந்த சிரமத்தை போக்கிவிட்டான், இப்போது என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறதென்றால் சிங்கத்தின் பிடியில் சிக்கினால் கூட நான் கவலைப்பட மாட்டேன், அந்த அளவு நான் மகிழ்ச்சியான ஒரு தைரியசாலியாக இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போது நான் எதை நினைத்தாலும் எனக்கு அல்லாஹ் அதை கொடுத்து விடுகிறான், இன்னும் நான் தொடுகின்ற காரியங்கள் அனைத்துமே எனக்கு வெற்றியாக மாறிக்கொண்டிருக்கிறது யார சொல்லல்லாஹ் அப்படின்னு மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்களாம். அந்த திக்ரி என்ன அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மதி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமசாதி ஷயாதீனி வ அன் யஹ்லுரூன். இதனுடைய பொருள், நான் அல்லாஹுவின் கோபம் மேலும் அவனுடைய தண்டனை, அவனுடைய அடியார்களின் தீங்கு, ஷைத்தான்களின் ஊசலாட்டங்கள் மேலும் ஷைத்தான்கள் என்னை நெருங்குவதை விட்டும் அவனுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க. இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியானதாக மாற்றித்தர்றான். ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா 2 பேர், முதல்ல அல்லாஹ், அடுத்தது ஷைத்தான். முதல்ல அல்லாஹ்வினுடைய கோபத்தால் நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்போம், அல்லாஹை நெருங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சில விஷயங்களை, சில கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவான். இரண்டாவது ஷைத்தான். நம்ம கவலைப்படுறது, அழுகிறது, இது எல்லாமே ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக தான் நடக்குது. ஏன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதனால் நம்முடைய நஃப்ஸை தூண்டி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே அவன் கவலையை ஏற்படுத்துவான். இப்படி அல்லாஹ்வினுடைய கோபம் மற்றும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில் இந்த துவா இருக்குது. அல்லாஹ்வே, உன்னுடைய கோபத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடிய அல்லாஹ்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த கவலையும் நெருங்காது, நம்ம எப்போதுமே நிம்மதியாக இருக்கலாம், இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம கேட்கக்கூடிய எல்லா துஆவுமே நமக்கு கபூல் ஆகிக்கிட்டே இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த
சஹாபியை உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றியது போல நமது வாழ்க்கையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான். எனவே யாருக்கெல்லாம் வாழவே முடியாத கஷ்டம், அதிக அளவு கடன், ஒரு நாள் கூட என்னால் உயிரோடு வாழ முடியாது, அந்தளவு பிரச்சனை என்னை நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு கவலை தரக்கூடியதாக மட்டுமே தான் இருக்குது, நான் தொடர்ற எல்லா விஷயமும் எனக்கு தோல்வியாக தான் இருக்குது, இன்னும் நான் விரும்பக்கூடிய எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே எதிராக செயல்படுது, என் கூட இருக்கிற எல்லாமே எனக்கு எதிராக மட்டும்தான் செயல்படுறாங்க, எனக்காக எதுவுமே இவ்வுலகத்தில் இல்லை, யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட 3 முறை மட்டுமே நீங்கள் ஊதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. நிச்சயம் வந்தரப்பு நீங்கள் எவ்வளவு தூரம் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ அதை அப்படியே தலைகீழாக மாற்றி உங்களுக்கு நிம்மதியான, மகிழ்ச்சியான, தைரியமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்துவான். நீங்கள் இனிமே கவலைப்படவே வேணாம். எப்பெல்லாம் நீங்கள் கவலையை உணர்றீங்களோ இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலைப்படவே வேணாம். உங்களுடைய கண்ணீரை போக்குவதற்காக நபி அவர்கள் கற்று தந்த ஒரு திக்ர் அப்படின்னு மட்டும் நீங்கள் இதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை மட்டும் நாம் அனைவருமே ஓதி நம்முடைய அனைத்து முசீபத்துக்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்தையும் அடைந்திட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.